சொல்லுங்க மத்தது எல்லாமே நான் நடத்தும் போதே உங்களுக்கு ஈஸியா புரியுற மாதிரி சொல்லி கொடுத்துருவேன். அதனால நீங்க பயப்பட வேணாம், பட் லீவ் மட்டும் போடாதீங்க சரியா. இந்த ஒரு அஞ்சு நாளையில நான் 11th போர்ஷன் உங்களுக்கு முடிச்சிடுறேன். ஓகே, ஒரே ஒரு யூனிட் தான் இருக்கு இதை தவிர்த்து நம்மளுக்கு 11th அதுதான் அந்த ஃபர்ஸ்ட் யூனிட் சரிங்களா. அது கொஞ்சம் ஈஸியா தான் இருக்கும், இந்த லிவிங் வேர்ல்டு கிளாசிபிகேஷன் அதெல்லாம் எல்லாத்தையும் முடிச்சிடுறேன். டைம் இருந்தா அதையும் எடுக்கிறேன் சரியா. மத்ததெல்லாம் நான் முடிச்சுட்டே போயிடுறேன் கட கட கட. ஏன்னா 12th முடிச்சிடுறேன், அதுலயும் சில இம்பார்ட்டன்ட் எல்லாம் இருக்கு இல்லையா, ஜெனட்டிக்ஸ் ரீப்ரொடக்ஷன் முடிச்ச பிறகு டைம் இருந்ததுன்னா நான் திரும்பி இதுக்கு வரேன், இல்லன்னா இது நீங்க படிச்சுக்கோங்க ஓகேவா. ஏன்னா அது கொஞ்சம் ஈஸியா இருக்கும், படிக்கிற மாதிரிதான் இருக்கும். பட் பிளான் பிசியாலஜி தான் உங்களுக்கு படிக்கிறதுக்கு சிரமப்படுவீங்க. அண்ட் இதுல நான் ஹோம் ஒர்க்கும் இன்னைக்கு கொடுப்பேன் சரியா. பிளான் பிசியாலஜில மொத்தம் எத்தனை சாப்டர் நான் ஒயிட் போர்ட்ல எழுதுறது தெரியுதாமா? நம்ம நீட்டை பொறுத்த வரைக்கும் நம்பர் ஒன் மினரல் நியூட்ரிஷன் நான் எடுக்க போற ஆர்டர்ல தான் உங்களுக்கு அனுப்புறேன். பிளான்ட் குரோத் அண்ட் டெவலப்மெண்ட், பிளான்ட் ரெஸ்பிரேஷன், போட்டோசிந்தசிஸ். மறுநாளே ஏன் எடுக்க மாட்டேன்னு கேட்டீங்கன்னா, பிளான்ட் ரெஸ்பிரேஷன்லயே நீங்க நிறைய சைக்கிள்ஸ் படிப்பீங்க. மறுநாளே போட்டோசிந்தசிஸ்லயும் இன்னும் கொஞ்சம் சைக்கிள் படிச்சீங்கன்னா, இப்ப சக்தி கொஞ்சம் குழம்பிட்டாப்ல, C3C4ன்னும் போது டக்குன்னு கிளைகோலைசிஸ் கொண்டு வந்துட்டான். ஸோ C3C4ங்கிறது போட்டோசிந்தசிஸ், கிளைகோலைசிஸ்ங்கிறது பிளான்ட் ரெஸ்பிரேஷன். அதனால நீங்க பிளான்ட் ரெஸ்பிரேஷன் சைக்கிள் நல்லா தரோ அவங்க ஒரு நாள் நடுவுல கேப் விட்டுட்டு டிரான்ஸ்போர்டேஷன் நடத்திட்டு மறுநாள் வில் ஸ்டார்ட் வித் போட்டோசிந்தசிஸ் ஓகே. சோ நான் எது பண்ணாலுமே அதுல ஒரு உங்களுக்கு எப்படி போகணும்ன்றதுக்கு ஏத்த மாதிரிதான் நான் பண்ணுவேன் சரியா. சில அர்த்தம் இருக்கும், அதனாலதான் இந்த ஆர்டர்ல நான் போறேன் ஓகே. இது புரிஞ்சுதான்? சோ இந்த வாரம் நம்ம இது முடிச்சிடுவோம். இன்னைக்கு ஐ அம் கோயிங் டு ஸ்டார்ட் வித் மினரல் நியூட்ரிஷன். ரெடியா இருக்கீங்களா? ஓகே, படிக்கலாம். இப்போ மினரல் நியூட்ரிஷன் இதுல என்ன பத்தி படிப்போம் கேட்டீங்கன்னா, பிளான்ட்டுக்கு தேவையான நொரிஷ்மெண்ட் நியூட்ரியன்ட். இப்போ நம்ம மனுஷங்க இருக்கோம்ல, நம்மளுக்கு தேவையான நியூட்ரியன்ட்டு நம்ம சாப்பாடு மூலமா எடுத்துக்குவோம். அது போல பிளான்ட்டு எப்படி எடுக்குது அதுக்கு தேவையான நியூட்ரியன்ட்னா, நம்ம மண்ணுல இருந்து எடுத்துக்குது, அது மட்டும் இல்லாம நீங்க போடுற உரத்துல இருந்து எடுத்துக்குது சரியா. அது பத்தி படிப்போம். இங்க என்னெல்லாம் எசென்சியல் எலிமெண்ட்ஸ் அப்படின்னு சொல்லி ஒரு 17 எலிமெண்டோட பேர் படிப்போம். இந்த 17லயும் நம்ம NCERT புக்ல 13 தான் டீப்பா படிப்போம். புரியுதா? எஸ் மேம். அதுக்கப்புறம் என்ன படிப்போம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, டிஃபிஷியன்சி, அதாவது இந்த எலிமெண்ட்ஸ் குறைஞ்சதுன்னா என்னென்ன நோய்கள் வரும் அப்படின்றத பார்ப்போம். அதுக்கப்புறம் அப்சார்ப்ஷன், இது எப்படி பிளான்ட் உறிஞ்சுக்குது, பிளான்ட்டோட ரூட் உறிஞ்சுக்குதுன்னு சொல்லி பாப்போம். தென் லாஸ்ட், பிளான்டால நைட்ரஜன்ங்கிறது ஒரு எலிமெண்ட் இல்லையா, இது வந்து மண்ணுல அப்படியே அட்மாஸ்பியர்ல இருந்து அதால எடுக்க முடியாது. சோ அது எப்படி எடுக்குதுன்றத பாக்குற ப்ராசஸ் தான் நைட்ரஜன் மெட்டபாலிசம் ஆர் நைட்ரஜன் சைக்கிள் சரிங்களா. இதோட இந்த சாப்டர் முடியும் நம்மளுக்கு ஓகே, கிளியரா? இதுதான் இன்னைக்கு பார்க்க போறோம் நம்ம, நோட் பண்ணிக்கோங்க. Yes, ma'am. Okay. Yes, ma'am. அப்போ நான் அந்த ஸ்லைடு போறேன். மினரல் நியூட்ரிஷன் வந்துருச்சா பவர் பாயிண்ட்? Yes, ma'am. Yes, ma'am. Yes, ma'am. Okay, மினரல் நியூட்ரிஷன் எல்லா ஆர்கானிசம்கே என்ன தேவை? இப்ப நம்மளுக்கு கூட தேவை இல்லாமா, கார்போஹைட்ரேட், புரோட்டீன், டைஜஷன்ல பார்த்தோமே இதெல்லாம் தேவைன்னு பார்த்தோம்ல. அது போல பிளான்ட்டுக்கு தண்ணியும் இந்த மினரல்ஸும் ரொம்ப அவசியம். இதுக்கு முன்னாடி ஒரு சின்ன விஷயம் சொல்லி கொடுத்துட்றேன். ஹைட்ரோபோனிக்ஸ், ஹைட்ரோபோனிக்ஸ்னா மண்ணு இல்லாம வளர்க்கறது. மண்ணு இல்லாம தண்ணியில செடியை வளர்க்கறதுக்கு என்ன பேரு? ஹைட்ரோபோனிக்ஸ்.
ஒப்பிடுங்க மண்ணோட வேலை என்ன இந்த பிளான்ட்டை நிக்க வைக்கிறது அதுக்கு பதில் நீங்க ஒரு காட்டன் வச்சு கிளிப் வச்சு இதை நிக்க வச்சிடுங்க அண்ட் மண்ணு வழியா தானே நம்மளுக்கு ஆக்சிஜன் உள்ள போகுது அதுக்கு பதில் நீங்க இங்க ஒரு ஏரேஷன் டியூப் வச்சிடுங்க மண்ணுல இருக்க நியூட்ரியன்ட்டுக்கு பதில் நீங்க என்ன பண்ணுங்க இந்த ஒரு ஃபனல்ல நியூட்ரியன்ட்டை இந்த தண்ணிக்குள்ள ஆட் பண்ணுங்க இதுதான் ஹைட்ரோபோனிக்ஸ் இதால என்ன பெனிஃபிட் அப்படின்னு கேட்டீங்கன்னா இப்போ நீங்க வந்து தெரிஞ்சுக்கலாம் லைக் இந்த நியூட்ரியன்ட் நான் இந்த செடிக்கு கொடுக்கலன்னா உதாரணத்துக்கு நான் இப்ப மெக்னீசியம் கொடுக்கலன்னு வைங்களேன் இதுக்கு என்னென்ன நோய் வருது மெக்னீசியம் இருந்தா இது எவ்வளவு பச்சையா வளருது இப்படின்ற விஷயத்தெல்லாம் என்னால தெரிஞ்சுக்க முடியுமா முடியாதா அதுக்காக இது நம்ம மெயினா யூஸ் பண்றோம் அண்ட் இன்னொன்னு பாத்தீங்கன்னா இங்க பாருங்களேன் இந்த மாதிரி பைப் மாதிரி பண்ணி அந்த பைப்புக்குள்ள நீங்க ரன்னிங் வாட்டரை விட்டுட்டு வாட்டரை ரீசைக்கிள் பண்ணிக்கிட்டே இருக்கலாம் பண்ணலாம் தப்பு கிடையாது ஏன்னா ஃபிஷ்ல இருந்து வர அந்த எக்ஸ்கிரீட்டா இருக்குல்ல வேஸ்ட் அது கூட பிளான்ட்டுக்கு நல்லதுதான் நியூட்ரியன்ட் அம்மோனியாக்கலாம் மேம் ஆமா எக்ஸ்கிரீட்ல அது கூட பண்ணுவாங்க சில பேர் பட் இது நார்மல் வாட்டர் ஒரு மோட்டர் ஒண்ண போட்டு விட்டீங்கன்னா தண்ணி சர்க்குலேட் ஆயிட்டே இருக்கும் இதுக்கு என்ன நியூட்ரியன்ட் கொடுக்கணும்னு நினைக்கிறீங்களோ அதை இந்த தண்ணியில போட்டீங்கன்னா போதும் அது பாடுன்னு தண்ணி ஊத்திப்போம் சோ ஈஸியா நீங்க மெயின்டைன் பண்ணி கொஞ்சோண்டு இடத்துல நிறைய வளர்க்கலாம் இது புரியுதா புரியுது மண்ணு இல்லாம தண்ணியிலேயே நியூட்ரியன்ட்ஸ் ஆட் பண்ணி செடி வளர்க்கறது சோ இது மூலமா எந்த நியூட்ரியன்ட் போட்டா அதுக்கு என்ன வரும் எந்த நியூட்ரியன்ட் போடலன்னா அதுக்கு என்ன நோய் வரும்னு நம்ம ஈஸியா தெரிஞ்சுக்கலாம்60 வகையான எலிமெண்ட் இருக்கு செலீனியம் கோல்டு என்னென்னவோ இருக்கு நம்மளுக்கு ஆனா எல்லாமே தேவையான்னு கேட்டீங்கன்னா பிளான்ட்டுக்கு இல்ல ரொம்ப எசென்சியலா ஒரு 17 தான் அதுக்கு தேவை சரியா நம்ம ஊர்ல கூட 1008 விட்டமின்ஸ் இருக்குது நம்மளுக்கே உங்களுக்கே தெரியும் பட் எல்லாத்தையெல்லாம் நம்மளாலதான் எடுத்துக்க முடியாது பட் குறிப்பிட்ட எசென்சியல் எலிமெண்ட்ஸும் நியூட்ரியன்ஸும் எடுத்தாதான் நம்மளால உயிர் வாழ முடியும் அது போல பிளான்ட்டுக்கு குறிப்பிட்ட அந்த 60 இந்த 17 எலிமெண்ட் ரொம்ப முக்கியம் இப்ப நம்ம எல்லாரும் சேர்ந்து இந்த 17 எலிமெண்ட்டையும் மனப்பாடம் பண்ண போறோம் வெறும் 5 நிமிஷத்துல சரியா என் கூடவே ஃபாலோ பண்ணிக்கிட்டே வந்தீங்கன்னா நம்ம ஈஸியா இந்த லெசனை முடிச்சிடலாம் சரி ஃபர்ஸ்ட் ரோ நம்ம இப்ப படிக்க போறோம் NPK நைட்ரஜன் பாஸ்பரஸ் பொட்டாசியம் திருப்பி சொல்லுங்க நைட்ரஜன் பாஸ்பரஸ் பொட்டாசியம் எல்லாருக்கும் இந்த லைன் ஆர்டர் மாத்தாதீங்க இந்த லைன் இந்த ஆர்டர்லயே படிக்க பாருங்க ஏன்னு நான் அப்புறம் சொல்றேன் சரியா இந்த ஆர்டர்லயே படிங்க நைட்ரஜன் பாஸ்பரஸ் பொட்டாசியம் ஓகே அடுத்த லைன் போலாம்
அடுத்த லைன் மெக்னீசியம் மெக்னீசியம் சல்ஃபர் சிலிக்கான் சல்ஃபர் 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 கால்சியம் கால்சியம் திருப்பி போலாமா மெக்னீசியம் சல்ஃபர் கால்சியம் சல்ஃபர் கால்சியம் மெக்னீசியம் சல்ஃபர் கால்சியம் ஓகேவா இப்போ ரெண்டு லைன் சேர்த்து சொல்லலாமா பார்க்காம எல்லாருக்கும் சாரி கிளியர் ஆமா அடுத்த லைன் போலாமா Yes, ma'am. Yes, ma'am. Okay. Boron. 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 Manganese. Manganese. Iron. Iron. Okay, va? Now, in the two lines, we can read the two lines. We can read the two lines. Yes, ma'am. Yes, ma'am. NPK, then magnesium, sulfur, calcium. Iron. இப்போ நம்ம படிக்க போறோம் போரான் 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 குளோரின் மாங்கனீஸ் அயன் அயன் ஓகேவா பக்கம் இந்த லைன் சொல்லலாமா ரெட் லைன் ரெடி போரான் குளோரின் அயன் மாங்கனீஸ் அயன் அடுத்து நிக்கல் நிக்கல் காப்பர் சிங்க் சிங்க் மாலிப்டினம் மாலிப்டினம் நிக்கல் நிக்கல் காப்பர் சிங்க் மாலிப்டினம் மாலிப்டினம் இந்த ரெண்டு லைன் மட்டும் சொல்லலாமா இப்போ போரான் 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 குளோரின் மாங்கனீஸ் அயன் அயன் காப்பர் சிங்க் ஜிங்க் மாலிப்டினம் ஓகேவா லாஸ்ட் லைன் சோ சோன்னு ஒரு நடிகர் இருந்தார்ல CHO அவர் ஞாபகம் வச்சுக்கோங்க கார்பன் ஹைட்ரஜன் ஆக்சிஜன் சோ கார்பன் ஹைட்ரஜன் ஆக்சிஜன் ஆக்ஸிஜன் கார்பன் ஆக்சிஜன் மேம் அவ்வளவுதான் முடிஞ்சு போச்சா படிச்சிட்டோமா 17 நல்லா ஓகேவா 17 படிச்சிட்டோமா கார்பன் எஸ் மேம் ஓகே இந்த நடுவுல இருக்கிற ரெண்டு லைன் மட்டும் மைக்ரோ நியூட்ரியன்ட்ஸ் மேம் மேல இருக்கிற இது இந்த 6 இந்த 9 மட்டும் மேக்ரோ நியூட்ரியன்ட்ஸ் அதனால தான் இந்த ஆர்டர்லயே படிச்சுக்கோங்கன்னு சொன்னேன் சரியாமா இந்த ரெட் கலர் மட்டும் தான் மைக்ரோ ஏன் வெச்சுக்கோங்களேன் இப்பவே இப்படியே படிச்சிட்டீங்கனா நிம்மதி இல்லனா மைக்ரோ ஒரு வாட்டி மனப்பாடம் பண்ணனும் மேக்ரோ ஒரு வாட்டி மனப்பாடம் பண்ணனும் மொத்தமா 17 ஒரு வாட்டி மனப்பாடம் பண்ணனும் அது கஷ்டமா இருக்கும் சரியா இன்னொரு 1 மினிட் தரேன் நீங்க ஃபுல்லா படிங்க நான் யார கேக்குறனோ அவங்க மட்டும் சொன்னா போதும் கேட்க ஆரம்பிக்கிறேன் கார்த்திகேயன் பிரபாகரன் அன்மியூட் பண்ணிட்டு சொல்லு நைட்ரஜன் பாஸ்பரஸ் பொட்டாசியம் மெக்னீசியம் சல்ஃபர் கால்சியம் போரான் குளோரின் மாங்கனீஸ் அயன்
nickel, copper, zinc, molybdenum, hydrogen, carbon, oxygen. Very good. Kishore Krishna. Nitrogen, phosphorus, potassium, magnesium, silicon, calcium, sulfur, calcium, boron, chlorine, manganese, iron, nickel, copper, zinc, molybdenum, carbon, hydrogen, oxygen. Very good. Last year, Reddy. ஒவ்வொரு ஸ்டூடெண்ட் சொல்லும் போதும் நீங்களும் ரிப்பீட் பண்ணுங்க, அப்பதான் உங்க மைண்ட்ல இது அப்படியே நிக்கும். லோகேஷ். நைட்ரஜன், பாஸ்பரஸ், பொட்டாசியம், மெக்னீசியம், சல்பர், கால்சியம், போரான், குளோரின், மேங்கனீஸ், அயன், நிக்கல், காப்பர், ஜிங்க், மாங்கனீஸ், நைட்ரஜன், பாஸ்பரஸ். லோகேஷ் மைக் சரியா இல்ல. லோகேஷ் சிலம்பரசன். இதுதான் முக்கியம் இந்த லெசனுக்கு. சீக்கிரம் ஹலோ மேம். ஆ சொல்லுப்பா, கேக்குது. ஓகே லாஸ்யா. மேம் இப்ப கேக்குதா? மேம் எனக்கு கேட்டுட்டு இருக்கு, நீ சொல்லு. ஓகே மேம். நைட்ரஜன், பாஸ்பரஸ், பொட்டாசியம், மெக்னீசியம், சல்பர், கால்சியம், போரான், குளோரின், மாங்கனீஸ், nickel, copper, zinc, molybdenum, hydrogen, carbon, oxygen. Very good. Kirtana. Very good. Kirtana. மத்தவங்க எல்லாம் மியூட்ல போடுங்க. கீர்த்தனாவை தவிர நைட்ரஜன், பாஸ்பரஸ், பொட்டாசியம், மெக்னீசியம், சல்பர், கால்சியம், போரான், குளோரின், மாங்கனீஸ், அயன், நிக்கல், காப்பர், ஜிங்க், மோரேடியம், ஹைட்ரஜன். அப்புறம் என்ன சொன்னியம்? மாலிப்டம், ஹைட்ரஜன், கார்பன், ஆக்சிஜன். வெரி குட். ஓகே விஜய் சங்கர். மேம் நைட்ரஜன், பொட்டாசியம், நைட்ரஜன், பாஸ்பரஸ், பொட்டாசியம், மெக்னீசியம், சல்பர், கால்சியம், போரான், குளோரின், மாங்கனீஸ், அயன், நிக்கல், காப்பர், ஜிங்க், மாலிப்டனம், கார்பன், ஹைட்ரஜன், ஆக்சிஜன். மேம் விஜய் சங்கர் சொல்லிட்டேன் மேம். கேட்டுச்சுப்பா, ஆனா அந்த லாஸ்ட் லைன் மட்டும் எனக்கு கொஞ்சம் கேட்கல. நெட்ஒர்க் அன்ஸ்டேபிள்னு வந்துருச்சு, அது மட்டும் திருப்பி சொல்றியா? அதாவது லாஸ்ட்க்கு முந்தின லைனும் லாஸ்ட் லைனும் கார்பன், ஹைட்ரஜன், ஆக்ஸிஜன் மேம். அதுக்கு முன்னாடி நிக்கல், காப்பர், ஜிங்க், மாலிப்டனம், கார்பன், ஹைட்ரஜன், ஆக்ஸிஜன். வெரி குட், சூப்பர். இப்ப எல்லாருக்குமே மனசுல பதிஞ்சிருச்சாமா இந்த 17 எலிமெண்ட்டும்? கஷ்டமே. இந்த 17 எலிமெண்ட படிச்சிட்டோம்னா ஒண்ணுமே கிடையாது. சூப்பரா? எஸ் மேம். எஸ் ஓகே சரி. ஓகே இப்ப நம்ம என்ன பண்ணலாம், நான் உங்களுக்கு ஒரு ஹோம்ஒர்க் தர போறேன். ஓகேவா? அந்த ஹோம்ஒர்க் முன்னாடி நம்ம பாத்துடலாம் குவான்டிட்டி, அதாவது பிளான்ட்டுக்கு எவ்வளவு அளவு இது தேவைப்படும் அப்படின்றத வச்சு நம்ம என்ன பண்ணலாம், ரெண்டா பிரிச்சுக்கலாம். சரியா? ஒன்னு மேக்ரோ நியூட்ரியன்ட், இன்னொன்னு மைக்ரோ நியூட்ரியன்ட். உங்களை மியூட்ல போட்டுலாம். சோ ஒன்னு மேக்ரோ நியூட்ரியன்ட், இன்னொன்னு வந்து மைக்ரோ நியூட்ரியன்ட்ஸ்னு பிரிச்சுக்கலாம்.
சரியா? மைக்ரோநியூட்ரியன்ட், மேக்ரோநியூட்ரியன்ட்னா 10 மில்லிமோல்ஸ் பர் கிலோகிராமுக்கு மேல தேவை, அதிக அளவுல தேவை. எதெல்லாம் பாருங்க, நீங்க படிச்சீங்களா அந்த லாஸ்ட் லைன் சோ படிச்சீங்க, ஃபர்ஸ்ட் லைன் என்பிகே படிச்சீங்க, நடுவுல கால்சியம் கரெக்டா இருக்கா? இது எல்லாமே என்னன்னு கேட்டீங்கன்னா மேக்ரோநியூட்ரியன்ட்ஸ். இதுல பிளான்ட் பாத்தீங்கன்னா நிறைய ஏ யாரு மாதிரி என் வாய்ஸே எனக்கு திரும்பி திரும்பி கேட்டுட்டு இருக்கு, மியூட்ல போடுங்கப்பா. பிளான்ட் வந்து எல்லாத்தையுமே மண்ணுல இருந்து தான் எடுத்துக்கும், எக்ஸப்ட் கார்பன் டை ஆக்சைடு. அது எங்க இருந்து எடுத்துக்கும்? நம்ம கிட்ட இருந்து, அட்மாஸ்பியர்ல இருந்து எடுத்துக்கும். சரியா? இதுதான் வந்து நம்ம மேக்ரோ நியூட்ரியன்ட்னு சொல்றோம். அது மாதிரி நடுவுல ரெட் கலர்ல இந்த ரெண்டு இது பாத்தீங்கல்ல, ஏன் வாய்ஸ் ஒரு மாதிரி கேக்குது? மா என் வாய்ஸ் எனக்கு எக்கோ மாதிரி கேக்குதுமா? உங்களுக்கு அப்படி கேக்குதா ஸ்டூடண்ட்ஸ்? இல்ல மேம், உங்களுக்கும் அப்படிதான் கேக்குதா? அப்படிதான் கேக்குது. ஏன் அப்படி எனக்கு ரொம்ப கேக்குது? இருங்க, நான் யாரு பார்ட்டிசிபென்ட்ஸ் பாக்கறேன். ஜெயஸ்ரீ ஆரா இப்பமா? இப்ப சரியா இருக்கா? யாரா ஒருத்தர் மட்டும் அன்மியூட் பண்ணிட்டு சொல்லுங்களேன். எஸ் மேம். இப்ப சரியா இருக்குல்ல? அது காரணம் என்ன தெரியுமா? நீங்க வந்து இது போட்டு வச்சிருந்திருக்கீங்க அன்மியூட், அதால்தான் அப்படி எனக்கு பயங்கரமா எக்கோ கேக்குது. மியூட்ல போடுங்க, தேவைப்படும் போது மட்டும் அன்மியூட் பண்ணிக்கலாம். சரியா? ஓகேவா? ஓகே மேம். ஓகே, இப்ப மைக்ரோ நியூட்ரியன்ட் அந்த நடுவுல இருந்த ரெண்டே ரெண்டு ரோமா, அதுதான் மைக்ரோ நியூட்ரியன்ட். இது லெஸ் தென் 10 மில்லிமோல்ஸ் பர் கிலோகிராம் கிடைச்சா நம்மளுக்கு போதும். இது புரிஞ்சிருச்சா? இப்ப நம்ம இந்த மைக்ரோ அண்ட் மேக்ரோ நியூட்ரியன்ட்னால என்னென்ன நன்மைகள் ஆன் த ஹோல் இங்க பாக்குறோம். உள்ள போய் தனித்தனியா ஒவ்வொரு நியூட்ரியன்டால என்ன நன்மைன்னு சொல்லியும் பார்ப்போம். சரியா? யாரா ஒருத்தர் படிங்க பாக்கலாம், மத்தவங்க எல்லாம் மியூட்லயே இருங்க. ஒரே ஒரு ஆள் படிமா. Essential elements have role in metabolic processes such as permeability of cell membrane, maintenance of osmotic concentration of cell sap, electron transport system, buffering action, enzymatic activity, constituents of macromolecules and coenzymes. Enzymes, very good. So inga nama enna la solrana, ஒரு செல்லுக்குள்ள எது போலாம் எது வரலாம், ஆஸ்மோட்டிக் கான்சென்ட்ரேஷன். இப்ப நம்ம உடம்புல எக்ஸ்கிரீஷன்லாம் படிச்சோம்ல, அது போல பிளான்ட்டுங்க உடம்புலையும் ஆஸ்மோட்டிக் கான்சென்ட்ரேஷன், இடிஎஸ் பஃபரிங்னா இப்ப கீழே மண்ணுல இருக்கிற ஒரு பொருளை அப்படியே கடத்திக்கிட்டு போய் மேல் வரைக்கும் செலுத்தணும்ல, தட் இஸ் பஃபரிங். என்சைமேட்டிக் ஆக்டிவிட்டி எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும், அதாவது ஒரு ஆக்டிவிட்டிய ஸ்பீடு பண்ணணும் அப்படின்னா யார் தேவை? என்சைம். என்சைம் யூஸ்வலா கேட்டலிஸ்ட் ஆக்ட் பண்ணும், தெரியும்ல உங்களுக்கு, தூண்டி விடுறதுன்னு அர்த்தம். இது புரிஞ்சுதா? எஸ் மேம். இப்போ ஒவ்வொன்னா நம்ம படிக்க போறோம். அதுக்கு முன்னாடி நான் ஒரு ஹோம்வொர்க் சொல்றேன், இது நீங்க பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஒயிட் போர்ட் ஷேர் பண்றேன், தெரியுதா? இங்க பாருங்க, நீங்க என்ன பண்ணணும்ன்றத நான் சொல்றேன். இது மாதிரி ஒரு பெரிய டேப்லெட் காலம் ஒண்ணு போட்டுக்கோங்க. ஒரு எலிமெண்ட்டுக்கு மட்டும் எப்படி செய்யணும் நானே பண்ணி காட்டுறேன்.
serial number seriya inge vandu name of the element element எப்படி அப்சார்ப் ஆகுது அப்சார்ப்ட் as and here you should write the function இது புரிஞ்சதா yes ma'am okay yes ma'am so இப்ப ஃபர்ஸ்ட் எலிமெண்ட்க்கு நான் பண்ணி காட்டுறேன் பாருங்க நம்பர் 1 ஆ ஃபர்ஸ்ட் 1 வந்து நைட்ரஜன் வெச்சுโกங்க சரியா நைட்ரஜன் எப்படி அப்சார்ப் ஆகும்னா நைட்ரைட்ஸ் அண்ட் நைட்ரேட்ஸ் இல்ல அமோனியா சரியா சரியா புரிஞ்சதா இல்லையா மேம் எஸ் மேம் இங்க நான் எழுதுறேன் நைட்ரஜன் ஏன்னா இது ஒரு வாட்டி நீட்ல கேட்டிருந்தாங்கமா நைட்ரஜன் அப்சார்ப்ட் as ஒவ்வொரு எலிமெண்ட்ட தெரிஞ்சு வச்சுக்கிட்டீங்கன்னா இந்த மாதிரி க்வெஸ்சன் வந்தா உங்களுக்கு ஈஸியா இருக்கும் NO3 minus NO2 minus இல்லனா NH4 அன்மியூட் பண்ணிடுறாங்க போல ஆமாமா கொஞ்சம் மியூட்ல போடுங்கமா லோகேஷ் இது புரிஞ்சுச்சா அப்சார்ப்ட் as இந்த இடத்துல ஃபங்க்ஷன்னு சொன்னா இப்ப நான் பேரா பேராவா காட்டுவேன் அப்படி பேரா பேராவா எழுதுனீங்கன்னா உங்களுக்கு கஷ்டம் ஒரே இதுல படிக்க முடியாது இது ஒரு மைண்ட் மேப் மாதிரி வச்சுக்கோங்க அப்ப என்ன பண்ணலாம் மெரிஸ்டமேட்டிக் டிஷ்யூ அமினோ ஆசிட் புரோட்டீன் நியூக்ளிக் ஆசிட்னு கீவேர்டு மட்டும் எழுதுனீங்கன்னா போதும் நான் சொல்றது புரியுதா எஸ் மேம் எழுதுறேன் ஒயிட் போர்டு தானே ஷேர் ஆயிட்டு இருக்கு இஷ்யூ அமினோ ஆசிட்ஸ்ல இருக்குது புரோட்டீன்ஸ்ல இருக்குது எங்கெல்லாம் என்ன நீங்க பாக்குறீங்க புரோட்டீன்ல இருக்கு அமினோ ஆசிட்ல இருக்கு அமினோ ஆசிட் எல்லாம் சேர்ந்ததுதான் புரோட்டீன் நைட்ரோஜினஸ் பேஸ் நியூக்ளிக் ஆசிட் இல்லையா நம்மளோட நியூக்ளிக் ஆசிடுமா டிஎன்ஏல இருக்குல்ல டிஎன்ஏல அந்த மாதிரி அதோட ஃபங்க்ஷனை இப்படி கீவேர்டா எழுதிப்போம் பேரா பேராவா எழுதாதீங்க சோ இப்படி எழுதிட்டீங்கன்னா இந்த ஹோல் லெசனை நீங்க ஒரே பேஜ்ல படிச்சு முடிச்சிடலாம் புரியுதா நான் சொல்றது ஆ விட்டமின்ஸ் அந்த மாதிரி ஆ கரெக்ட்டா கரெக்ட்டா இது புரிஞ்சதா புரிஞ்சதா இப்ப செகண்ட் எலிமெண்ட் நீங்க எழுதுறீங்கன்னு வைங்க கால்சியம் அது இங்க எழுதணும் என்ன அப்சார்ப்ட் as ஃபங்க்ஷன் அப்படின்னு இந்த மாதிரி 13 எலிமெண்ட் ரெண்டே பேஜ் ரெடி பண்ணி வச்சிட்டீங்கன்னா முடிஞ்சீங்க யாரு லோகேஷ் லோகேஷ்ல போடுறா மியூட்ல போடு இப்ப அந்த இது கேட்கல லோகேஷ் உன்னால்தான் இப்ப எக்கோ புரிஞ்சதா எல்லாருக்கும் எப்படி பண்ணணும்னு நான் சொல்லி கொடுத்துட்டேன் இந்த ஹோம்ஒர்க் இன்னைக்கே பண்ணி முடிச்சிட்டீங்கன்னா ரொம்ப ஈஸியா ஞாபகம் இருக்கும் அண்ட் நல்லா படிச்சிடலாம் நீங்க ஓகே இது முடிஞ்சதுனால இந்த லெசன் முடிஞ்சதுமா ரொம்ப அதுக்கப்புறம் ஒன்னும் கஷ்டமான விஷயங்க கிடையாது இப்ப ஒவ்வொரு எலிமெண்டா கடகடன்னு போயிடலாமா எஸ் மேம் ஓகே ஒவ்வொரு ஸ்டூடெண்ட் வாலண்டியர் எடுத்துக்கோங்க 13 ஸ்டூடெண்ட் டக்கு டக்குன்னு படிச்சுட்டே போயிடலாம் சரியா ஓகே அவங்க ஸ்டூடெண்ட் சொல்ல சொல்ல நான் அதோட ஃபங்க்ஷனை சொல்லிட்டேனா முடிஞ்சு போயிடும் நம்மளுக்கு சரியா ஏன் நான் ஸ்டூடெண்ட்ட சொல்ல சொல்றேன்னா அப்பதான் வந்து உங்களுக்கு ஞாபகம் இருக்கும் ஓ இது இவ சொன்னாலே இது இவ சொன்னாலே அப்படின்னு டீச்சரே சொல்றதை விட ஸ்டூடெண்ட் சொன்னா இன்னும் நல்லா மனசுல நிற்கும் இப்ப நம்பர் 1 நைட்ரஜன் யாரோ ஒருத்தர் ஸ்டார்ட் பண்ணுங்க மேம் நான் ஸ்டார்ட் பண்றேன் ஆ சொல்லுப்பா நைட்ரஜன் It is absorbed mainly as NO3 minus. Some are also taken up as NO2 minus or NH4 plus function. Yes, ammonium. சரியா? சோ இப்போ உங்களுக்கு நல்லா மனசுல பதிஞ்சிருக்கும் நைட்ரைட் நைட்ரேட் அல்லது அமோனியமா அப்சார்ப் ஆகுது ஃபங்க்ஷன் சொல்லுப்பா.
functions. It is essential for all plant parts, mainly meristematic tissues and metabolic active cell. It is a major constituent of amino acids, proteins, nucleic acid, chlorophyll, vitamins and hormones. Correct. அவ்வளவுதான் ஏற்கனவே சந்தோஷம் அனுப்பியிருந்தான் வைட்டமின்ஸ் ஹார்மோன்ஸ் எல்லாமே. ஸோ குரோத் அப்படின்னாலே உங்களுக்கு தெரியும் ப்ரோட்டீன் தேவை இல்லையா, மெரிஸ்டமேட்டிக்னாலே குரோத்து இங்கே எழுதிட்டீங்க. அடுத்த லைன்ல ப்ரோட்டீனு அமினோ ஆசிடு குளோரோஃபில் விட்டமின் ஹார்மோன் எழுதுனா முடிஞ்சு போச்சு. முடிஞ்சிருச்சா? எஸ் மேம். எவ்வளோ ஈஸியா இருக்கு பாருங்க, ஒரு ஒரு எலிமெண்ட் படிக்கிறது. இந்த 13 நீங்க 90% முடிச்சிட்டீங்கன்னு அர்த்தம். அடுத்து பாஸ்பரஸ். It is absorbed by plants from soil as phosphate ions. H2O2-. Minus. அவ்வளவுதான் சரியா, phosphate ions. செல் ஆர்கனல்ல படிச்சோம். எஸ் மேம். பாஸ்போலிபிட் லேயரால ஆயிருக்கும் பிளாஸ்மா மெம்பிரேன். அப்ப அங்க பாஸ்பேட் வருதா? இன்ன இன்ஆர்கானிக் பாஸ்பேட். ஆ, நியூக்ளிக் ஆசிட் ஸ்ட்ரக்சர்லயும் பாஸ்பேட் இருக்குதா? டிஎன்ஏல பாஸ்பேட் இருக்கா இல்லையா? எல்லாம் இருக்கு மேம். ஆ, அண்ட் ஆல் ஏடிபி பாஸ்போரைலேஷன் ஏடிபி ல அடினோசின் ட்ரைபாஸ்பேட் phosphorylation reaction. Good. Next. Next, potassium padikkalamaa? Potassium. Ah. It is absorbed by potassium ion. It is highly required in meristem buds, leaves, leaves and root tips. Functions on this. Maintains an anion and cation balance in cells. It is involved in protein synthesis, opening and closing of stomata, activation of enzymes and in maintenance of turgidity of cells. Turgidity of cell. In the function I explain பண்றேன் கவனிங்க. Anion cation. Anion cationங்கிறது உங்களுக்கே தெரியும், positively charged and negatively charged அயான்ஸ். அதாவது அயானிக் பேலன்ஸ் உடம்புல கரெக்டாக மெயின்டைன் பண்ணணும் பிளான்ட் உடம்புல, அதுக்கு பொட்டாசியம் தேவை. ரெண்டாவது பார்த்தீங்கன்னா ப்ரோட்டீன் சிந்தசிஸ்க்கும், இப்போ ஸ்டொமேட்டோ ஓப்பன் க்ளோஸ் தானே டிசைட் பண்ணோம். இப்போ இப்படி இருந்ததுன்னா நான் உங்களுக்கு அனட்டமிலேயே சொல்லி கொடுத்தேன். ஸோ இப்படி இருந்ததுன்னா ஸ்டொமேட்டா க்ளோஸ்டு. இதுக்கு காரணம் வெளியே இருக்கிற தண்ணி. தண்ணி கூட யாரும் வருவா, இந்த பொட்டாசியம் வரும். இது வர்றதுனால உப்பி போச்சுன்னா என்ன ஆகும், இந்த சைடுக்கு உப்பிக்கும். அதே மாதிரி இது இந்த சைடுக்கு பீன் மாதிரி உப்பிக்கிறதுனால நடுவுல உங்களுக்கு ஸ்டொமேட்டா ஓப்பன் ஆகும். ஓகே, அப்ப ஸ்டொமேட்டா ஓப்பனிங்க்கு யார் காரணம்? நம்மளோட பொட்டாசியம் அயான். இது புரிஞ்சுதா? டர்ஜிடிட்டி அப்படின்னா இந்த செல் உப்புறது, அந்த மாதிரியான விஷயத்த சொல்லுவோம். சரியாமா, இது புரிஞ்சுதா இந்த ஃபங்க்ஷன்? அடுத்து போலாமா? யாரு ஹேண்ட் ரேஸ் பண்ணிருந்தது? ஃபாத்திமா. ஃபாத்திமா அடுத்த எலிமெண்ட் கால்சியம். நேத்து கூட நான் உங்களுக்கு சொல்லி கொடுத்தேன் கால்சியம் பெக்டேட் இந்த மிடில் லேமல் ஞாபகம் இருக்கா? தான் நேத்து செல் ஆர்கனல்ல இல்ல, நேத்து தான் செல் டிவிஷன்ல சொல்லி கொடுத்தேன். கால்சியம் பெக்டேட் இந்த மிடில் லேமல்லான்னு செல் பிளேட் ஃபார்ம் ஆகும் போது கோல்கை பாடிஸ் சொன்ன ஞாபகம் இருக்கா? அப்போ கால்சியமோட வேலை செல் வால் ஃபார்மேஷனுக்கு யூஸ் ஆகுது. புரிஞ்சுச்சா இல்லையா?
So எல்லாத்தையும் இப்டி தான் நீங்க லிங்க் பண்ணி பண்ணி படிக்கணும் சரியா படிமா ஃபாத்திமா ஃபாத்திமா ஹேண்ட் ரைஸ் பண்ற நான் படிக்க மாட்டேன் மேம் ஷல் ஐ அடுத்து யாரு ஆ படி படிச்சிக்கறோம் கால்சியம் தஸ்னீம் மும்தாஜ் எல்லாம் மியூட்ல போடுங்கமா நீங்க சொல்லணும்னு ஆசைப்படுறீங்கன்னா சொல்லும் போது அன்மியூட் பண்ணிட்டு டக்குன்னு சொல்ல ஆரம்பிங்க ஃபாத்திமா டக்குன்னு சொல்ல ஃபாத்திமா ஹேண்ட் ரைஸ் பண்றா ஆனா சொல்ல மாட்டேங்கிறா உள்ள அவ பேர் அது இல்லையா ஓகே அடுத்து யாருமா இருந்தீங்க மும்தாஜ் இருந்தியா சிவசங்கரியா மேம் calcium it is absorbed from the soil as calcium ion Ca2+ it is required by mesenchymatic and differentiating tissues it accumulates in older leaves so idhum enga irukum nama nitrogen mari mesenchymatic region la irukum idu enna pannuna older leaf vayasana leaf irukla நம்ம மரங்கள்ல பாத்தீங்கன்னா அட்ட ஸ்ட்ரெச் டெத் கிடையாது நியூ லீஃப் ஓல்டர் லீஃப் எல்லாமே அதுலயே இருக்கும் இதுல கால்சியம் எதுல இருக்கும்னா ஓல்டர் இருக்கும்னு அர்த்தம் இப்போ போமா ஃபங்க்ஷன் டியூரிங் செல் டிவிஷன் இட் இஸ் யூஸ்ட் இன் தி சிந்தசிஸ் ஆஃப் செல் வால் பர்టిక్యులர்லி ஆஸ் கால்சியம் பெக்டேட் இன் மிடில் லேமெல்லா இட் இஸ் ஆல்சோ नीडेड டியூரிங் தி ஃபார்மேஷன் ஆஃப் மைட்டோடிக் ஸ்பிண்டில் ஃபார் நார்மல் ஃபங்க்ஷனிங் ஆஃப் தி செல் மெம்பிரேன்ஸ் It activates certain enzymes and plays an important role in regulating metabolic activities. Okay, good. So, ipo idu na yerkane solten calcium pectate endradhu cell divide aagumbodhu cell wall form aagumla andha cell wall form aavadhukku calcium help pannum. Apuram cell membranes oda normal functioning ku ivar theva. Rendavadhu ipo calcium namba odambile paarengala blood clotting க்கு கால்சியம் தேவைன்னு பார்த்தோம் மசில் contraction க்கு கால்சியம் தேவை பார்த்தோமா இல்லையா அது போல plant ஓட உடம்பல நடக்கிற எல்லா metabolism க்கும் தேவை சரியா ஓகே ஃபாத்திமா நீ சொல்றது கேக்கலையா ஓகே நோ ப்ராப்ளம் இது புரிஞ்சதா இப்போ கால்சியம் ஓட uses எஸ் மேம் ஓகே அடுத்து யார் சொல்றீங்களோ சொல்லுங்க மெக்னீசியம் மேம் நான் சொல்லுப்பா நானெல்லாம் கேட்கவே வேணாம் ஃபர்ஸ்ட் கம் ஃபர்ஸ்ட் சர்வ் பேசிஸ் சாயங்கவே கூடாது ஆஸ் டைவலன்ட் Mg2+ ஆ குட் ஃபங்க்ஷன்ஸ் இட் ஆக்டிவேட்ஸ் என்சைம்ஸ் ஆஃப் ரெஸ்பிரேஷன் ஆஃப் அண்ட் போட்டோசிந்தசிஸ் நம்ம இது பின்னாடி படிப்போம் ஒரே ஒரு நிமிஷம் பா நான் ஒன்னொன்னு முடிச்சிடறேன் ஆ ஓகே சோ ஒன்னு ரெஸ்பிரேஷன் போட்டோசிந்தசிஸ் பின்னாடி நம்ம படிக்க வருவோம் சரிங்களா பிளான்ட் ரெஸ்பிரேஷன் போட்டோசிந்தசிஸ் அதுல இருக்கிற நிறைய என்சைம்ஸ் which is made up of magnesium னு பாப்போம் சரியா இட் இஸ் இன்வால்வ்ட் இன் தி சிந்தசிஸ் ஆஃப் DNA அண்ட் RNA ஆ சோ DNA RNA சிந்தசிஸ்க்கு இது தேவை Yeah, it is a ring structure of chlorophyll. இங்க பாக்குறீங்கல இதுதான்மா குளோரோஃபில்லோட ஸ்ட்ரக்சர். இதுல நடுவுல யார் உட்கார்ந்திருக்கா பாருங்க. இப்போ தெரிஞ்சிச்சா மெக்னீசியமோட ரோல் எவ்வளவு இம்பார்ட்டன்ட் குளோரோஃபில்ல தானே? It helps to maintain ribosome structure. சோ இது இல்லாம ரைபோசோம்ஸ் அன்னைக்கு நம்ம பார்த்தோம் இல்லையா? ரைபோசோம்ஸ் smaller subunit larger subunit you at the அத பாத்தோம் அதுக்கு இது ரொம்ப முக்கியம் மெக்னீசியம் ஓகேவா நெக்ஸ்ட் சல்ஃபர் சல்ஃபர் மேம் யாரு மேம் நான் படிக்கிட்டா மேம் ஆ படி மேம் Plants obtain it as sulfate. It is present in 2 amino acids, cytosine and methionine. Cysteine and methionine.
16 under myosin functions methionine திருப்பி சொல்ல சொல்ற வரைக்கும் போட மாட்டேன் 16 and methionine 16 under methionine they are constituted of several coenzymes vitamins under ferredoxina very good sariya so idu idilla irundhu enna question varumna na solren paarenga onnu vandu நம்ம அமினோ ஆசிட்ல நார்மலா பாத்தீங்கன்னா என்ன இருக்கும் கெமிஸ்ட்ரி உங்களுக்கு நிறைய நல்லா தெரியுமா எஸ் மேம் அமினோ ஆசிட்ல என்னென்ன இருக்கும் சொல்லுங்க பார்க்கலாம் அமினோ ஆசிட் மேம் கார்பன் ஹைட்ரஜன் ஆக்ஸிஜன் இருக்கும் அதான் நைட்ரஜன் ரொம்ப மெயின் நம்மளோட அமினோ ஆசிட்ல இதுல பாத்தீங்கன்னா ரெண்டே ரெண்டு அமினோ ஆசிட்ல மட்டும் சல்ஃபர் இருக்கும் இது 2019 நீட்டோட क्वेश्चन தி சல்ஃபர் கண்டெய்னிங் அமினோ ஆசிட்ஸ் ஆர் இங்க பாருங்க கீழே எஸ் இருக்கா சிஸ்டீன் ஒன்னு இன்னொன்னு மெத்தியோனின்லயும் எஸ் இருக்குது சோ இது கேட்பாங்க சல்ஃபர் கண்டெய்னிங் அமினோ ஆசிட் ரெண்டே ரெண்டு தான் ஒன்னு சிஸ்டீன் இன்னொன்னு மெத்தியோனின் மெயினா சல்ஃபர் எதுல இருக்கும்னு பாத்தீங்கன்னா விட்டமின்ஸ்ல விட்டமின்ஸ் ஃபெரிடாக்சின்ங்கறதெல்லாம் இந்த கேரியரா பயன்படுமா கேரியர்னா என்னன்னு இப்ப புரியலனா விட்டுங்க அதான் வரும் மேம் போட்டோசிஸ்ல போட்டோசிஸ்டமன் போட்டோசிந்தசிஸ்ல வரும் அப்ப நான் சொல்லி தரேன் சரியா இட்னா ஓகே நெக்ஸ்ட் ரெடி ஆவங்க அயன் Plants obtain iron as ferric ions, Fe3+. It is required in larger amounts in comparison to other micronutrients. Functions: It is a main constituent of proteins involved in the transfer of electrons like ferredoxin. It is reversibly oxidized from Fe2+ to Fe3+ during electron transfer. It activates catalases enzymes and is essential for the formation of chlorophyll. Very good, ma'am. So iron porta varaikkum pathina konjam adhigama theva plant ingalukku and innonu nama sonnom illaya inda carrier paradoxin cytochrome and the carrier ku ungalku iron theva சரிங்களா அண்ட் இது வந்து ரிவர்சிபிளி ஆக்சிடைஸ்டு அதாவது Fe2ல இருந்து Fe3 போறது Fe3 டு Fe2னு இந்த மாதிரி மாறி மாறி நடக்கக்கூடியது ரெண்டாவது குளோரோஃபில் ஃபார்ம் பண்றதுக்கும் அயன் இல்லைன்னா இந்த இலை என்ன கலர்ல இருக்கு பாருங்க அயன் இருந்தா இந்த இலை என்ன கலர்ல இருக்கு நீங்களே தெரியுதா எஸ் மேம் இப்ப அடுத்து சரியா இது என்ன பார்க்க போறோம் படிங்க யாராவது வந்துட்டோம் பாருங்க 13ல 7 முடிச்சிட்டோம் இட் இஸ் அப்சார்ப்ட் அஸ் Function it activates many enzymes involved respiration and nitrogen metabolism the best defined function is the splitting of water to liberate oxygen during photosynthesis so idoda main vela pathinga enzyme a varadhu da manganese oda vela idu rendavathu vela na inge ungalku whiteboard la share pandren paarenga உங்களுக்கு போட்டோசிந்தசிஸ் ஈக்குவேஷன் தெரியுமா? கொஞ்சம் தெரியும் மேம். சொல்ல. போட்டோசிந்தசிஸ் மேம். C இயோட கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க மேம். CO2 H2O C6H22 சிம்பிளா போட்டுக்கிறேன் நான் பேலன்ஸ் பண்ணதெல்லாம் நான் போடல சும்மா உங்களுக்கு புரியறதுக்காக மட்டும் நான் போட்டுக்கிறேன் சரியா ஐ அம் நாட் பேலன்சிங் தி ஈக்குவேஷன் ஜஸ்ட் லிசன் ஹியர் தெரியல போட்டோ மா மத்தவங்க ஏதோ பேசிட்டு இருக்கீங்க வீட்ல பேசுறதெல்லாம் கேக்குது எனக்கு பேசாதீங்க ஃபாத்திமா மியூட்ல போடு
So carbon dioxide, water, sand, in the presence of sunlight, chlorophyll, blah 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 blah. அதெல்லாம் விட்டுருங்க. நம்மளுக்கு என்ன தேவைன்னா இங்க கார்பன் டை ஆக்சைடு இருக்குது, இங்க தண்ணி இருக்குது, இதுலயும் ஆக்சிஜன் இருக்கு, இதுலயும் ஆக்சிஜன் இருக்கு. இந்த ஆக்சிஜன் எதுல இருந்து வந்தது? இங்க இருந்து வந்திருக்கலாம், இங்க இருந்து வந்திருக்கலாமா? எஸ் மேம். எதுல இருந்து வந்தது அப்படின்னு பாத்தீங்கன்னா நிறைய எக்ஸ்பெரிமெண்ட் மூலமா கண்டுபிடிச்சாங்க, இது வாட்டர்ல இருந்து தான் வந்தது. When you are splitting the water, நமக்கு என்ன கிடைக்குமா? ஆக்சிஜன். ஆக்சிஜன், இது புரிஞ்சுதா? Yes, ma'am. இந்த ஆக்சிஜன் தான் பை ப்ராடக்ட் ஆஃப் போட்டோசிந்தசிஸ். இது புரியுதா? So yes, ma'am. Water splitting, இந்த ப்ராசஸ்க்கு என்ன பேரு? splitting of water to liberate another oxygen. Oxygen during photosynthesis. எட்டு படிச்சோம், எட்டு படிச்சோமா? நைன்த். Plants obtain zinc as instant 2 plus ions. Functions, it activates various enzymes, especially carboxylases. It is needed in synthesis of auxin. Very good. Sorry, so zinc ion, idoda vela enzymes, main are carboxylase enzymes. சரியா, கார்பன் ஃபிக்சேஷனுக்கு யூஸ் ஆகும். அது மட்டும் இல்லாமல் ஹார்மோன், ஆக்சினுங்கிறது ஒரு பிளான்ட் ஹார்மோன், அது வரணும்னா நம்மளுக்கு ஜிங்க் வேணும். இது புரிஞ்சுதா? எஸ் மேம். எஸ் மேம். ஓகே, நெக்ஸ்ட் போயிடலாம். காப்பர் பத்தாவது வந்துட்டோம், இன்னும் மூணே மூணு. டக்குன்னு வாங்கடா, டைம் இல்லடா. It's absorbed as cuprichions. It's absorbed as cuprichions, Cu2 plus functions. It is essential for overall metabolism and functions. Like ions, it is associated with some enzymes in redox reaction and is reversible oxidized from Cu plus to Cu2 plus. சரியா, நம்ம அயன்ல பார்த்தா மாதிரியே இதுக்கும் ரிவர்சிபிள் ப்ராப்பர்ட்டி இருக்கு. ஓவராலா காப்பர் வந்து எல்லா மெட்டபாலிசத்தையும் பார்த்துக்கோன்னு அர்த்தம். சரியா, இது புரிஞ்சுதாமா? நெக்ஸ்ட் 11, போரான். போரான், இட் இஸ் அப்சர்வ்ட் ஆஸ் BO3 3 3 minus ஆர் B4O7 2 minus. Minus, okay. It is required for uptake and utilization of calcium ion, Ca2 plus. Membrane so calcium மண்ணில இருந்து எடுக்கணும் அப்படினாலே அதுக்கு யார் தேவையா? நம்மளோட போரான். Okay. Membrane functioning. Pollen germination. Cell elongation. Cell differentiation. Carbohydrate translocation. Translocation. So ஒரு செல் இலாங்கேட், நம்ம படிச்சோம் இல்லையா ரூட்ல இலாங்கேஷன் படிச்சோமா இல்லையா? அதுக்கு செல் டிஃபரன்சியேஷனுக்கு கார்போஹைட்ரேட் டிரான்ஸ்லோகேஷன்னா பேரு கார்போஹைட்ரேட் இல்லையா? இது மத்த பகுதிக்கெல்லாம் போகணும், லைக் ஃப்ரூட் ஸ்டெம் ரூட், அதுக்கு பேர் தான் கார்போஹைட்ரேட் டிரான்ஸ்லோகேஷன். இதுக்கும் யார் தேவை? போரான் நம்மளுக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க. நெக்ஸ்ட் மாலிப்டினம்.
சீக்கிரம் இன்னும் வரல மேம் மாலிப்டினம் வரலையாடா மாலிப்டினம் வரல மேம் பாருமா வரல மேம் ஆ வந்துருச்சு வந்துச்சு மேம் ஓகே and obtain it has only date anons function it is component of many enzymes such as nitrogenous nitrate reactants these enzymes participate in nitrogen metabolism so இவர் மாலிப்டேட்டை வச்சு நம்ம என்ன பண்ணலாம்னா நைட்ரோஜீனியஸ் என்சைமை தயார் பண்ணலாம் இந்த என்சைம் தான் நம்மளோட அட்மாஸ்பியரிக் நைட்ரஜனை பிளான்ட்டுக்கு தேவைப்படுற நைட்ரைட்டாவோ நைட்ரேட்டாவோ மாத்தி கொடுக்க போகுது சரியா அந்த ப்ராசஸ் நம்ம இப்ப படிக்க போறோம் இன்னும் ஒரு 10 minutes ஓகே யா லாஸ்ட் எலிமெண்ட் குளோரின் இட் இஸ் அப்சார்ப்ட் அஸ் குளோரைட் அனயான்ஸ் Cl- function along with Na plus and K plus it helps in determining the solute concentration and the anion cation balance in cells it's essential for the water splitting reaction in photosynthesis that leads to oxygen evolution very good so yerkanave kuda nama paathom laya water splitting ku use aavum solli paathama illaya photosynthesis la water splitting paathingala illaya pasanga அதே மாதிரிதான் நம்மளோட குளோரைடு அயானும் வாட்டர் ஸ்பிளிட்டிங்க்கும் ஹெல்ப் பண்ணும் ஆனயான் கேட்டயான் பேலன்ஸ்க்கும் ஹெல்ப் பண்ணும் ஸோ நீங்க அந்த சார்ட் வரையும் போது ஜஸ்ட் குளோரைடு அயான் போடுங்க ஆனயான் கேட்டயான் பேலன்ஸ் வாட்டர் ஸ்பிளிட்டிங் அவ்வளவுதான் முடிஞ்சு போச்சு ஈஸியா இருக்கா எஸ் மேம் இந்த மாதிரி நீங்க எழுதி படிச்சுட்டீங்க ஒரு 10 minutes ஸ்பெண்ட் பண்ணினா இந்த லெசன்ல பாருங்க நம்ம பாதி முடிச்சிட்டோம் இன்னும் கொஞ்சோண்டுதான் இருக்கு இப்படி படிங்க ஈஸியா இருக்கும் அப்ப நீங்க பிளான்ட் பிசியாலஜியை பார்த்து பயப்படவே வேண்டாம் இப்ப அடுத்து நம்ம பார்க்க போறது என்னன்னு கேட்டீங்கன்னா டெஃபிஷியன்சி அதாவது இப்போ இந்த எலிமெண்ட் எல்லாம் சொன்னீங்கல்ல இப்ப கொஞ்சம் கம்மியானா ஒன்றும் பிரச்சனை இல்லம்மா இப்ப நம்மளே இருக்கும் ஓரளவு புரோட்டீன் எடுக்கணும் பட் கொஞ்சம் கம்மியா தான் சாப்பிடுறோம்னா பெரிய டிஃப்ரென்ஸ் தெரியாது பட் ரொம்ப புரோட்டீனே எடுக்காம பசி இந்த இதுல இருப்பாங்க பாத்திருக்கீங்களா சில பிள்ளைங்க எல்லாம் ரொம்ப பசி பட்னி அவங்க எல்லாம் எவ்வளவு ஒல்லியா எப்படி இருக்காங்க பாத்திருக்கீங்களா ஏன் கேட்டீங்கன்னா அந்த கிடைக்க வேண்டிய அமௌண்ட் அந்த கிரிட்டிக்கல் அளவுக்கு கூட கிடைக்கல அவங்களுக்கு அப்பதான் ரொம்ப மெலிஞ்சி அப்படியே எலும்பு கூடு மாதிரி ஆயிடுவாங்க அந்த ஒரு எலிமெண்ட் நம்ம சொன்னோம் இல்லையா அந்த கிரிட்டிக்கல் ரேஷியோ அளவுக்காவது கிடைக்கணும் அதுக்கும் கீழே கிடைச்சதுன்னா பிளான்ட்டுக்கு டெஃபிஷியன்சின்னு அர்த்தம் டெஃபிஷியன்சினால இங்க பாருங்க தெரியுதா நைட்ரஜன் டெஃபிஷியன்சினால இந்த இலை எப்படி இருக்கு இது பொட்டாசியம் இது ஃபாஸ்பேட் டெஃபிஷியன்சி இது ஒரு ஹெல்தி லீஃபு ஸோ மோஸ்ட்லி பாத்தீங்கன்னா இங்க பாருங்க எலிமெண்ட்ஸ் இருக்குல்லாமா எலிமெண்ட்ல ரெண்டு வகையான எலிமெண்ட் இருக்குமா ஒன்னு வந்து மொபிலிட்டி நல்லா இருக்கிற எலிமெண்ட் இன்னொன்னு மொபிலிட்டி கம்மியா இருக்கிற எலிமெண்ட் இது புரிஞ்சுக்க முடியுதா மேம் புரியல புரியலையா இரு வரேன் வரைஞ்சு காட்டினாதான் உனக்கு புரியும் இது ஒரு செடி பெரிய செடி பெரிய மரம் ஏதோ ஒண்ணு வச்சுக்கோ கீழே இந்த இடத்துல நம்மளோட மினரல்ஸ் இருக்குது ஒரு மினரல் கருப்பு கலர் மினரல் நான் போட்டிருக்கேன் புரியறதுக்காக இன்னொன்னு பச்சை கலர் போடுறேன் போட்டுக்கிறேன் இப்போ கீழே வந்து நம்மளுக்கு எங்க லீஃப் இருக்குன்னு வச்சுக்கோ குட்டி குட்டியா வரையறேன் மேல வந்து உனக்கு ஓல்டு லீஃப் எப்படி வேணா இருக்கலாம்ப்பா அது
கீழ மேல அது உங்க இஷ்டம். இது புரியுதா? இப்ப நம்ம என்ன பாக்குறோம், இப்ப இந்த கால்சியமுக்கு மொபிலிட்டி நிறைய இருக்கு. கால்சியம் தான் ரெட் கலர்னு வச்சுக்கோ. கால்சியமுக்கு மொபிலிட்டி நிறைய இருக்குன்னா இது என்ன பண்ணுவோம், இதால வேகமா ஓட முடியும்ல. அப்போ இது குடுகுடுன்னு போய் மேல இருக்க ஓல்டர் லீஃப்ல உக்காந்துக்கும், அக்குமுலேட் ஆயிடும். ஃபர்ஸ்ட் கால்சியமுக்கு மொபிலிட்டி நிறைய இருந்ததுன்னா மேல இருக்க எலிமெண்ட்டுக்கு கிடைக்கும். அப்போ சிம்டம் எந்த லீஃப்ல தெரியும், ஓல்டுல தெரியுமா, கால்சியம் டெஃபிஷியன்சி எங்களுக்கு தெரியுமா? எங்களுக்கு தெரியும், எங்களுக்கு. அவ்வளவுதான் வித்தியாசம். எந்த எலிமெண்ட்டுக்கு மொபிலிட்டி ஜாஸ்தி இருக்குதோ அது வந்து ஓல்டுல போய் உக்காந்துரும், எங்க லீஃப்ல தெரியும். இப்ப உதாரணத்துக்கு இங்க நான் பொட்டாசியம், கருப்பு கலர் பொட்டாசியம்னு வச்சுக்கோங்க. இது வந்து அவ்வளவு மொபிலிட்டி கிடையாது. இது எதுல போவோம், மொபிலிட்டி இல்லைன்னா எங்க லீஃப்ல போவோம். அப்ப எந்த லீஃப்ல டெஃபிஷியன்சி தெரியும், ஓல்டர் லீஃப்ல. அவ்வளவுதான் வித்தியாசம். இதுதான் இங்க எழுதியிருக்கிறது. இது இப்ப புரிஞ்சுக்கிச்சா எல்லாருக்கும்? சில எலிமெண்ட் வந்து தண்ணில மெதுவாதான் கடத்தப்படும், சில எலிமெண்ட் வந்து தண்ணில வேகமா கடத்தப்படும். அப்படி இருக்கிறவங்க அதாவது இப்ப நம்மளோட இதுலயா எடுத்துக்கோ, எப்ப பாரு பெரியவங்களை அசத்து போறாங்க இல்ல இல்ல. சில விஷயம் நடக்கும் போது சின்ன குழந்தைங்களுக்கு பிரச்சனை வருதா இல்லையா? அது போலதான் டிபிஷியன்சிங்கிறது. இப்ப புரோட்டீன் டிபிஷியன்சி இருந்ததுன்னு வைய, பெரியவங்க கூட சமாளிச்சிருவாங்க. சின்னவங்களுக்கு புரோட்டீன் டிபிஷியன்சி இருந்தா ரொம்ப அவஸ்தப்படுவாங்க. ஏன்னா அவங்க வளரவும் வளரணும், பெரியவங்களுக்கு வளர வேணாம், ஜஸ்ட் செல் டேமேஜ் செல் ரிப்பேர் தான். அதனாலதான் சொல்றோம் ஒவ்வொரு எலிமெண்ட்னால சின்ன லீஃப்க்கு பிரச்சனை வரும், சில எலிமெண்ட்னால ஓல்டர் லீஃப்க்கு பிரச்சனை வரும் சொல்றோம். சரியா? ஓகே. எஸ் மேம். ஓகே. இதுதான் இந்த இதுல எழுதி இருக்குது. இப்போ என்னென்ன டெஃபிஷியன்சி மெயினா பாத்தீங்கன்னா எல்லாமே குளோரோஃபில் தான் அஃபெக்ட் பண்ணுமே. சோ குளோரோஃபில் அஃபெக்ட் பண்றதுனால நீங்க இப்ப கூட நம்ம நிறைய பார்த்தோம், ஒரு குளோரோஃபில்லோட ஸ்ட்ரக்சர் பார்த்து இதுக்கு நடுவுல யார் உட்கார்ந்துட்டு இருந்தா, அயன் என்ன பண்ணுச்சு, குளோரோ இந்த நைட்ரஜன், இது மாதிரி எல்லாருமே தேவை. இவங்கள யாரு இல்லைன்னாலுமே குளோரோசிஸ் தான். அந்த இலை வந்து பச்சை கலர்ல இருக்காதுன்னு அர்த்தம். சரியா? பச்சை கலர்ல இல்லைன்னா என்ன, போட்டோசிந்தசிஸ் ஒழுங்கா பண்ண முடியாதுன்னு அர்த்தம். இது நம்ம நெக்ரோசிஸ்னா, நெக்ரோ அப்படின்னா டெத்துன்னு அர்த்தம். கால்சியம் மெக்னீசியம் காப்பர் பொட்டாசியம் இவங்க எல்லாம் இல்ல அப்படின்னு சொன்னா இது டெத் ஆயிடும், செல்லு டெத்து வந்துடும். அடுத்தது டிலேடு ஃப்ளவரிங். இந்த கீழே இருக்கிற எலிமெண்ட் எல்லாம் இல்லைன்னு வச்சுக்கோங்க, பூ பூக்காது. சரிங்களா? சோ இதெல்லாம் நீங்க ஜஸ்ட் ஞாபகம் வச்சுக்கோங்க, ரொம்ப டீடைல் போக வேண்டாம். ஜஸ்ட் வாட் இஸ் குளோரோசிஸ், வாட் இஸ் நெக்ரோசிஸ், டிலேடு ஃப்ளவரிங்க்கு யார் யார் காரணம், அது மட்டும் படிச்சுட்டீங்கன்னா போதும். சரியா? எஸ் மேம். ஓகே. ஸோ டிஃபிஷியன்சி ஒவ்வொன்றுத்துக்கும் ஒவ்வொரு மாதிரி வேரி ஆகும். நீங்க எல்லா லீஃபுக்கும் ஒரே மாதிரியா, எல்லா செடிக்கும் ஒரே மாதிரியானா இல்லை. ஒவ்வொரு செடிக்கு ஒவ்வொரு செடியில நெக்ரோசிஸ் தான் வரும், ஒரு செடியில குளோரோசிஸ் வரும், அந்த மாதிரி இட் டிஃபர்ஸ். சரியா? அடுத்து டாக்ஸிசிட்டினா என்னன்னு தெரிஞ்சுக்கோங்க. டிஃபிஷியன்சினா குறைபாடு தானே சொன்னீங்க. அதே மாதிரி ஒரு எலிமெண்ட் நீங்க அதிகமா எடுத்தீங்கன்னா அதுக்கு பேரு டாக்ஸிசிட்டி. நீங்க கேட்கலாம், ஏன் மேம் அதிகமா தானே எடுத்திருக்கோம், நல்லது தானேன்னு கேட்கலாம். கிடையாது. எப்படி நான் சொல்றேன், சக்திக்கு என்ன சப்ஜெக்ட் ரொம்ப பிடிக்கும், பயாலஜி தான் மேம். டேய் நான் கேக்குறேன்னு சொல்லக்கூடாதுடா, அளவுக்கு அதிகமா போனா ஆபத்தா மேம். அதான் சொல்ல போறேன், பயாலஜி தானாடா. பயோ மேக்ஸ் என்ன பிடிக்கும், பயாலஜி மேக்ஸ் பிடிக்கும், என்ன பிடிக்கும், மேக்ஸ் தான் பிடிக்கும். சரி நான் மேக்ஸ் னு எடுத்துக்கறேன். சரியா? நான் பயாலஜி டீச்சர்ன்றதால பயாலஜி பிடிக்கும்னு சொல்லிட்டாங்கன்றீங்க நீங்க. சோ மேக்ஸ் சக்திக்கு ரொம்ப பிடிக்குது, ஓகேவா? அதனால அவன் என்ன பண்றான், மேக்ஸ பயங்கரமா படிக்கிறான், எப்ப பார் மேக்ஸே படிச்சிட்டு இருக்கான். சரியா? இப்ப என்ன ஆயிடுது, அவனோட பிசிக்ஸ் படிக்கிறதுக்கான டைம்
கம்மி ஆயிடுச்சு கெமிஸ்ட்ரி கம்மி ஆயிடுச்சு பயாலஜி புட்டுக்குச்சு சோ இதனாலதான் நம்ம என்ன சொல்றோம்னா எந்த ஒரு எல்லாத்துமே பேலன்ஸா இருக்கணும் நீ இப்போ கீழ இருந்து மண்ணுல இருந்து ஒரு எலிமெண்ட்டை மட்டும் இது அதிகமா எடுத்துச்சுன்னா மத்த எலிமெண்ட்டை எடுக்கிறதுக்கு பிளேஸ் இருக்காது ரூம் இருக்காது லைக் இப்ப எப்படி சக்தி மேக்ஸே படிச்சுட்டு இருந்தானா அவனுக்கு மத்த மூணு படிக்கிறதுக்கு டைம் இல்லையோ அது போலதான் டாக்ஸிசிட்டின்றது இது புரியுதா எஸ் மேம் ஆ எஸ் மேம் எல்லாருக்கும் எஸ் மேம் வாய் தரங்க எஸ் மேம் இந்த ஒன்னு யாரா படிங்க எக்ஸஸ் மேம் Magnesium toxicity may actually be the deficiency symptoms of iron, magnesium and calcium. Main symptoms of magnesium toxicity is the appearance of brown spots surrounded by chlorotic veins. So in the vein ella sutti ungalku brown brown ah spot varuma adhu dhaan main symptom. Ipo in the manganese dhaan avan padicha max. So idha avan eduthu eduthu padichadala avanukku enna enna deficiency aayiduchu FE biology, physics, chemistry. இது புரிஞ்சுக்கிச்சா எல்லாருக்கும் இப்போ எஸ் மேம் வாய் தரங்கடா எஸ் மேம் இஸ் இட் கிளியர் ஃபார் எவரிபடி எஸ் மேம் only some people are saying yes மேம் எஸ் மேம் ஓகே மேம் நெக்ஸ்ட் பார்ட் இது எப்படி அப்சார்ப் ஆகுதுன்னு சொல்லி நம்ம பார்க்க போறோம் சரியா இது எப்படி அப்சார்ப் ஆகுது இது நான் ஏற்கனவே சொல்லி கொடுத்த ஞாபகம் இருக்கா சிம்ப்ளாஸ்ட் அப்போப்ளாஸ்ட் இப்போ இங்க நம்ம படிச்சோமா இது எபிடர்மிஸ் அனட்டமில இது எபிடர்மிஸ் root hair cells paathama anatomy la paathama illaya da yes ma'am epdi cortical cells idu root la ha epdi irundha so nadula endoderm casparian strips na pagarka yes ma'am yaha varuke தண்ணி ரெட்ல போடுறேன் இந்த தண்ணிய இந்த ரூட் உறிஞ்சிச்சு வருது வெறும் செல் வால் வழியா வந்து பாசேஜ் செல் வழியா வந்து உள்ள போகுது இது அப்போப்ளாஸ்ட் ரெட் கலர் சிம்ப்ளாஸ்ட் நான் கிரீன் கலர் எடுத்துக்கிறேன் தண்ணிய அப்சார்ப் பண்ணுது செல்லுக்கு உள்ளேயே போகுது ஒவ்வொரு செல்லுக்குள்ள போய் போய் வெளியே வரும் ஒவ்வொரு செல்லுக்குள்ள போய் போய் வர்றதால சிம்ப்ளாஸ்ட் தான் ஸ்லோவா இருக்கும் அப்போப்ளாஸ்ட் ஃபாஸ்டா இருக்கும் இது புரியுதா எஸ் மேம் ஃபாஸ்ட் ஃபர்ஸ்ட் நடக்கும் இதுதான் ஃபாஸ்ட் ஃபர்ஸ்ட் இது செகண்ட் இப்படி உறிஞ்சும் தண்ணிய செகண்ட் ஸ்லோ இது ஸ்லோ இப்படி ஞாபகம் வச்சுக்கோங்க மறக்க மாட்டீங்க சரியாமா வாயே தரக்காதீங்க எவ்வளவு ஈஸியா சொல்லி கொடுத்தாலும் மேம் புரியுது மேம் இல்ல மேம் புரியுது மேம் புரியுது மேம்
ஒரு வாட்டி அன்மியூட் பண்ணிட்டு ஹா மேம் நல்லா புரியுது மேம் கிளியரா இருக்கு மேம் அப்படின்னு சொன்னா உங்களுக்கு அடுத்த பாயிண்ட் போறதுக்கு ஈஸியா இருக்கும். ஐயோ இது புரியல போல இருக்கேன்னு உட்காந்து நான் திருப்பி திருப்பி இதையே சொல்லிட்டு இருப்பேன். நல்லா புரியுது மேம். ஓகே மேம். சோ இப்போ அப்போ பிளாஸ்ட் சிம்பிளாஸ்ட் இதுதான் ரெண்டு வகையில தண்ணிய உறிஞ்சுது. இந்த இது வேணா நீங்க போட்டோ எடுத்து வச்சுக்கோங்க. சோ இங்க பாக்குறீங்க இது செல் வால் வழியா போறது அப்போபிளாஸ்ட், செல்லுக்கு உள்ளேயே போறது சிம்பிளாஸ்ட். இது செகண்ட் நடக்கும். நோட் பண்ணி வச்சுக்கோங்க. குட் அபிஜித். மா நீங்க இப்ப எதுல இருக்கீங்கம்மா என்ன பாக்குறீங்கன்னு எனக்கு தெரியல. ஒயிட் போர்டு தான் இருக்கா? ஒயிட் ஒயிட் போர்டு மேம். இது ஒரு போட்டோ எடுத்து வச்சுக்கோங்கப்பா. அதையே வெச்சுக்கோ. லோகேஷ் எந்த ஏரியால இருக்க? சரி மேம். ஏய் வாலஞ்சேரியா சூப்பர் சிட்டி ஏரியாடா. என்னடா நீ இங்கே நல்லா கிடைக்குமே. நல்லா தான் மேம் இருக்கு. திடீர்னு திடீர்னு வெளியே போயிட்டு வந்து என்னன்னு பாரு. சரியா நாங்கெல்லாம் குக்கிராமத்துல இருக்கோம், எங்களுக்கே கரெக்டா இருக்கு. இல்ல இன்னைக்கு தான் மேம் அந்த மாதிரி ஆகுது. பரவாயில்ல, வெளிய போய் வந்தாலும் நான் அலோ பண்றேன், ஒன்றும் பிரச்சனை இல்லை. பட் பாத்துக்கோ. ஓகேவா? இது கிளியராமா? ஓகே ஓகேவா. சோ இப்போ உங்களுக்கு எப்படி உறிஞ்சதுன்னு தெரிஞ்சிருச்சு. சைலம் வழியாக தான் உள்ள போவோம், தெரியும்ல? மினரல்ஸும் தண்ணியும் எது வழியா உள்ள போவோம்? சைலம். சைலம் இதெல்லாம் ஏற்கனவே படிச்சிட்டோம், ஃபர்ஸ்டே திருப்தி படிக்க வேண்டாம். அடுத்து மெட்டபாலிசம் ஆஃப் நைட்ரஜன் வந்துடலாம். சரியா? சோ இப்பதான் நான் உங்களுக்கு சொன்னேன் எப்படி அப்சார்ப் பண்ணும். மியூட்ல போடுங்கம்மா. பாரு உங்க ஸ்டூடெண்ட்ஸ்க்கே டிஸ்டர்பா இருக்கு, அப்ப எனக்கு எப்படி இருக்கும்னு யோசிச்சு பாருங்க. நீங்களாவது ஜஸ்ட் கேட்டீங்கன்னா போதும், நான் அந்த நாய்ஸ கேட்டுக்கிட்டே பேசணும். அந்த மாதிரி பேசி பாருங்க எவ்வளவு கஷ்டமா இருக்கும்னு. சும்மா இன்னைக்கு போய் டிவிய போட்டுட்டு டிவி நல்ல சத்தமா பாட்டு வைக்காதீங்க, ஏன்னா கூடவே சேர்ந்து பாடுவீங்க. உங்களுக்கு பிடிக்காத நியூஸ் வச்சிடுங்க. நியூஸ வச்சுட்டு ஏதாவது யாரு கூடையாவது பேச ட்ரை பண்ணி பாருங்க. அது ஒரு பக்கம் கத்தும், நீங்க ஒரு பக்கம் கத்துவீங்க, எரிச்சலா இருக்கும் உங்களுக்கு. அதே ஃபீலிங்ல தான் நான் இருக்கேன். உங்களுக்கு தோணும்ல டே கம்மு நிறுடான்னு சொல்லி ரிமோட்டை வச்சு நிறுத்த வந்தோம், அந்த மாதிரிதான் இருக்கும் எனக்கும். என்ன பண்றது? நீங்க கொஞ்சம் அது புரிஞ்சுக்கணும். சரியா? அதுவும் நீங்க ஒருத்தர் மியூட்ல போட மாட்டீங்க. ஒரு டிவி கிடையாது, இந்த பக்கம் டிவி, அந்த பக்கம் டேப், இந்த பக்கம் உங்க பேரண்ட், எல்லாரையும் பேச விட்டு நடுவுலயும் நீங்க பேசுனீங்கன்னா எப்படி இருக்கும்னு நினைச்சு பாருங்க. பேசினா கூட பரவாயில்ல, இது ஒரே அந்த புசு புசு புசுன்னு காத்து இறைச்சல் அதான் ஜாஸ்தியா இருக்கு. சரி, மெட்டபாலிசம் ஆஃப் நைட்ரஜன் இதுதான் லாஸ்ட் டாபிக், முடிக்க போறோம். முடிச்சிடலாமா? எஸ் மேம். சரி இப்ப இங்க பாருங்க, இதெல்லாம் நீங்க நைன்த்லயே படிச்சிருப்பீங்க. நைட்ரஜன் சைக்கிள்லாம் சும்மா உங்களுக்கு ஒரு கோத்ரூ மாதிரி தான் இருக்கும். யாராவது படிக்கலன்னா மட்டும் இங்க நல்லா கேட்டுக்கோங்க. சரியா? மத்தபடி இதெல்லாம் நைன்த்லயே வந்தாச்சு. நைட்ரஜன் சைக்கிள்லாம் என்னன்னா, நம்ம அட்மாஸ்பியர்ல இருக்கிற நைட்ரஜனை இந்த பிளான்டால அப்படியே எடுத்துக்க முடியாது. அப்போ பிளான்ட் என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, பிளான்ட்டுக்காக அதுக்கு நிறைய பேர் உதவி செய்வாங்க. என்ன உதவி செய்வாங்கன்னா, அட்மாஸ்பியர்ல இருக்க நைட்ரஜனை நைட்ரைட்டாவோ நைட்ரேட்டாவோ மாத்தி கொடுப்பாங்க. நம்ம படிச்சிருக்கோம் ஞாபகம் இருக்கா, லெகுமினஸ் பிளான்ட்ஸ், ரைசோபியம் கிளாஸ்ல, பி பிளான்ட். இங்க பாருங்க இந்த பிக்சர்ல, இந்த முடிச்சு முடிச்சா தெரியுதா, இதுதான் நொடியூல். இந்த நொடியூல் இருக்கிற பிளான்ட் தான் நம்ம என்ன சொல்லுவோம், லெகுமினஸ் பிளான்ட்னுவோம். இதுக்குள்ள ரைசோபியம் பாக்டீரியா வந்து உட்கார்ந்துகிட்டு பிளான்ட்டுக்கு அட்மாஸ்பியரிக் நைட்ரஜனை நைட்ரைட்டாவோ நைட்ரேட்டாவோ மாத்தி கொடுக்கும். இது புரியுதா பசங்களா? எல்லாருக்கும் நீங்க ரொம்ப கஷ்டமே படவேணும். இந்த ஒரே ஒரு பிக்சர் நம்ம என்சிஆர்டி புக்ல இருக்குது. இந்த பிக்சரை நான் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன்னா
நீங்க இந்த நோட்ஸ் அப்படியே படிச்சிட்டீங்கன்னா முடிஞ்சிடும். இந்த நைட்ரஜன் மெட்டபாலிசம் கொஞ்சம் இந்த பிக்சரை பாருங்க, நான் ஜூம் பண்றேன். நல்லா கவனிக்கணும், என் கூடவே வந்தீங்கன்னா தான் புரியும். சரியா? எஸ் மேம். குட். ஸ்ரீனிவாசன், ஸ்ரீனிவாசன் கிட்ட இருந்து இப்பதான் எனக்கு பதிலே வருது. ஸ்ரீனிவாசன், சரி. அட்மாஸ்பெரிக் நைட்ரஜன் ஃபர்ஸ்ட், பயாலஜிக்கல் நைட்ரஜன் ஃபிக்சேஷன் அப்படின்னா சில உயிருங்க இருக்குல்ல, உயிர், அந்த உயிர் லைக் நம்ம சொன்னோம்ல இப்ப மைக்ரோ ஆர்கானிசம்ஸ், இவங்க எல்லாரும் முதல்ல என்ஹெச் த்ரீயா மாத்தி, அப்புறம் என்ஓ டூ மைனஸா மாத்தி, அப்புறம் என்ஓ த்ரீ மைனஸா மாத்துவாங்க. இந்த இடத்துல நீங்க எந்த பாக்டீரியா பேர் போட்டிருக்கீங்கன்னா நைட்ரோசோமோனஸ் நைட்ரோகாக்கஸ் இங்க போடுங்க. நான் காட்டுற இடம் தெரியுதா? இங்க என்ன போடணும் நீங்க? நைட்ரோசோமோனஸ் அண்ட் நைட்ரோகாக்கஸ். காக்கஸ் இந்த இடத்துல நைட்ரோபாக்டர்னு போடுங்க. போட்டீங்களா? இப்போ நைட்ரைட்டா மாறிடுச்சா? இததான் வந்து நம்ம பிளான்டால அப்சார்ப் பண்ணிக்க முடியும். சோ அழகா பிளான்ட் என்ன பண்றாரு, இத சாப்பிடுறாரு, எடுத்துக்கிறாரு நைட்ரஜன். எடுத்த பிறகு அந்த பிளான்ட அனிமல் வந்து சாப்பிடுறாரு. சாப்பிடுறாரா? இப்போ இந்த அனிமல் சில டங்கு எல்லாம் போடும்ல, சாணி போடும், அனிமல் உடம்புல இருந்து உலர முடி எல்லாமே பாத்தீங்கன்னா ஆர்கானிக் வேஸ்ட் தான். இல்ல சம்டைம் இந்த அனிமலே செத்து போயிடும். இது எல்லாமே என்னன்னு சொல்லுவோம், டிகேயிங் பயோமாஸ். இப்ப எல்லா பிளான்ட்டையும் அனிமல் சாப்பிடல, கொஞ்சம் பிளான்ட் தான் சாப்பிட்டுச்சு. மிச்சம் இருக்கிற பிளான்ட் அதுவா செத்து போயிடும்ல? ஆமாவா இல்லையா? அதெல்லாம் என்ன சொல்லுவோம்னா டிகேயிங் பயோமாஸ். ஆமா, இந்த டிகேயிங் பயோமாஸ நம்ம அமோனிஃபிகேஷன் சொல்லுவோம். அடுத்த ப்ராசஸ்க்கு பேர் என்னமா? அமோனிஃபிகேஷன். அப்ப என்ன பண்ணுவாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா இவங்களை அமோனியமா மாத்தி கொடுத்துருவாங்க. திரும்பவும் சைக்கிளுக்கு போறாங்க இவங்க, பேக் டு த சைக்கிள். புரியுதா? செத்து போனவங்க கீழே இருக்க பாக்டீரியா எல்லாம் டீகே பண்ணுது இல்லமா, டீகம்போஸ் பண்ணுதா இல்லையா? அதுக்கு பேரு அமோனிஃபிகேஷன். இது திரும்பி உள்ள வந்துரும். ஓகேவா? சைக்கிள்குள்ள. ஆமா. இப்ப நீங்க கேக்கலாம், மேம் அட்மாஸ்பியர்ல இருக்க நைட்ரஜனை இவங்க எல்லாருமே கீழே இறக்கி இப்படி மாத்தி திருப்பி இப்படிதானே மாத்திருக்காங்க? அப்ப எப்படி இது திரும்பவும் நைட்ரஜன்லாம் மேல போகுது அப்படின்னு கேக்கலாம். அந்த ப்ராசஸ்க்கு பேரு தான் டிநைட்ரிஃபிகேஷன். இந்த இடத்துல டிநைட்ரிஃபிகேஷன். சரியா? இங்க நீங்க யார் பேர் எழுதணும்னா சூடோமோனஸ் தியோபாசிலஸ் எழுதுங்க. மேம் அது ஆஃபா இருக்கு, ஃபுல்லா வரல ஸ்லைடு. எனக்கு ஃபுல்லா தான் இருக்கேடா. அதை விட்டுரு, நான் சொல்ற இடத்த நீ எழுது. நீ இங்க டிநைட்ரிஃபிகேஷன் கிட்ட சூடோமோனஸ் தியோபாசிலஸ் போடு. எல்லாமே என்சிஆர்டில இருக்கிறதாண்டா இந்த நோட்ஸ், பயாலஜிக்கல் நைட்ரஜன் ஃபிக்சேஷன் இல்லனா நம்மளோட இண்டஸ்ட்ரீஸ் இல்லனா எலக்ட்ரிக்கல் போது இந்த மின்னல் கின்னல் அதெல்லாம், சரியா? இதெல்லாம் சேர்ந்து என்னவா மாத்திருது? நைட்ரேட்டா மாத்திருது, நைட்ரைட்டா. இல்லனா இந்த NH3 ல இருந்து இங்க நான் யார உங்களை போட்டுக்க சொன்னேன்? நைட்ரோசோமோனஸ், நைட்ரோசோமோனஸ், நைட்ரோசோமோனஸ். அப்புறம் நான் நைட்ரோகாக்கஸ். இங்க யார போட்டுக்க சொன்னேன்? அசிட்டோபாக்டர். அங்க வந்து நைட்ரோபாக்டர். நைட்ரோபாக்டர் போட்டுக்க சொன்னேனா? போட்டீங்கன்னா எல்லாருமே இப்ப நம்ம ஃபர்ஸ்ட் ஸ்டெப் அதுதான். எல்லாரையும் நீங்க என்னவா மாத்திட்டீங்க? நைட்ரைட்டை மாத்தி வச்சிட்டீங்க. இததான் பிளான்டால எடுத்துக்க முடியும். சோ பிளான்ட் இதை எடுத்துக்குது. பிளான்ட் செத்து போச்சுன்னா டிகேயிங் பயோமாஸ், பிளான்ட்டை சாப்பிடுற அனிமல் செத்து போச்சுன்னா டிகேயிங் பயோமாஸ். இதுக்கு ரெண்டும் திருப்பியும் அமோனியமா மாறும். அந்த ப்ராசஸ்க்கு பேர் அமோனிபிகேஷன். இப்ப மாறினதுல கொஞ்சோண்டு நைட்ரைட்
மட்டும் திரும்பியும் அட்மாஸ்பியருக்கே போயிரும். பிளான்ட் எடுத்தது போக மிச்சம் என்ன ஆயிடும், போயிடும். அந்த போற ப்ராசஸ்க்கு என்ன பேரு? வெரி குட். ஈஸியா இருக்காடா இது? இப்போ உங்களுக்கு வரிக்கு வரி அப்படி குடுத்துருக்கு, வேற ஒண்ணுமே இல்ல. இது நீங்க படிச்சீங்கன்னா ஈஸியா புரிஞ்சிடும். இந்த ஒரே ஒரு சார்ட் மட்டும் படிங்க, மத்த எல்லாமே உங்களுக்கு மனசுல பதிஞ்சிடும். ஓகேவா? யாராவது ஒருத்தர் எனக்கு இந்த சார்ட்ட திருப்பி எக்ஸ்பிளைன் பண்ண முடியுமா? அப்பதான் உங்களுக்கு புரிஞ்சதா இல்லையான்னு எனக்கு தெரியும். அட்மாஸ்பியர்ல இருக்க நைட்ரஜன் பயாலஜிக்கல் நைட்ரஜன் ஃபிக்சேஷன் மூலமா நைட்ரோ நைட்ரேட்டா மாறும். அப்புறம் வந்து அந்த அனிமல்ஸ் சாப்பிடுறது, அப்புறம் அனிமல்ஸ் டேட்டா ஆகுது, பிளான்ட் டேட்டா ஆகுதுலாம் டீகேயிங் பயோமாஸ் ஆயிடும். அந்த டீகேயிங் பயோமாஸ் அம்மோனிஃபிகேஷன் மூலமா அம்மோனியாவை கன்வெர்ட் ஆகும். மீதி இருக்கிற நைட்ரேட் வந்து டீன் நைட்ரிஃபிகேஷன் மூலமா மறுபடியும் நைட்ரஜன் ஆயிடும். அந்த ப்ராசஸ் பேர் சூடோமோனாஸ் தியோபாசிலஸ். அந்த அம்மோனியா வந்து பேரு டீநைட்ரிஃபிகேஷன். ஹெல்ப் பண்ற ஆர்கானிசம் பேர் தான் சூடோமோனாஸ். அவ்வளவுதான். ஓகே, சூப்பர். ஈஸியா இருக்காது உங்களுக்கு? ஆ எஸ் மேம். இதெல்லாம் கஷ்டமாவே இருக்காதுடா, நம்ம ஈஸியா படிச்சிரலாம். இந்த இதெல்லாம் சும்மா இந்த பிக்சர் மட்டும் ஸ்கிப் பண்ணு. இந்த கான்செப்ட் ஸ்கிப் பண்ணியா? இப்ப ஈஸியா இருக்காது. ஆ எஸ் மேம், நல்லா படிச்சேன். சைக்கிள்னா என்னப்பா சக்தி, புரியலப்பா? லெசன் லைன் சைலம் நல்லா படிச்சேன். ஹைட் பாயிண்ட் சக்தி சேம் சைல படிச்சேன் தெளிவா. ஓகே, இப்ப லோகேஷ்க்கு சிவசங்கரிக்கலாம் கிளியரா இருக்கா? ஆ எஸ் மேம், கிளியரா. ஓகே, அவ்வளவுதான்மா, முடிஞ்சிச்சு இந்த சைக்கிள். பட் நான் சொன்ன மாதிரி இந்த ஆர்கானிசம்லாம் இங்க எங்க எழுதிட்டீங்கன்னா நீங்க திருப்பி போய் இத வார்த்தையால படிக்க கூட வேண்டாம். இதே போதும் உங்களுக்கு, புரியுதா? எப்பவுமே நம்ம ரொம்ப கஷ்டப்பட்டு வார்த்தைகளை போய் தேடாதீங்க. படிக்கும் போது இந்த மாதிரி மைண்ட் மேப் மாதிரி வச்சு படிச்சுக்கிட்டீங்கன்னா ரொம்ப ஈஸியா இருக்கும். ஓகேவா? ஓகே சரி, நான் லாக் அவுட் பண்ணலாமா? யாருக்கா ஏதாவது டவுட் இருக்கா? நீங்களா படிச்சாலே தெரியும். இருங்க, வேணா சொல்லி கொடுத்துறேன் ஒரே ஒரு வாட்டி. நீங்க இங்க பாருங்கம்மா, இது மண்ணா? இதெல்லாம் தானா புரிஞ்சுக்கிற விஷயம் தான். இது மண் இருக்கா? இது ரூட் ஆரா? இப்ப நான் சொன்ன இந்த பாக்டீரியா ரைசோபியம் வரும், வந்து இதை உக்கு மாதிரி பண்ணும். உக்கு மாதிரி பண்ணி இன்ஃபெக்ஷன் பண்ணி நம்ம சொன்னோம் இல்லையா, கார்டெக்ஸ் ரீஜியன் ரூட்ல போய் கட்டி மாதிரி ஃபார்ம் பண்ணி விட்டுரும். அந்த கட்டிக்குள்ள இது உட்கார்ந்துகிட்டு நைட்ரைட்டாவோ நைட்ரேட்டாவோ மாத்தி கொடுக்கும். சரியா? அதுதான் இருக்கு. அது நீங்களே படிக்கலாம், ஒன்னும் இது கஷ்டம் கிடையாது. சரியா? ஈஸியா இருக்கா இது? ஒரே ஒரு விஷயம் மட்டும் சொல்லி கொடுத்துறேன், இது ஒண்ணே ஞாபகம் வச்சுக்கோங்க. நீங்க அந்த இது பாத்தீங்கன்னு வைங்கம்மா, நல்லா இப்படி ரெட்டா இருக்கும் ரூட்ல. இதுக்கான காரணம் என்னன்னு கேட்டாங்கன்னா இது எழுதுங்க, இது கொஞ்சம் எக்ஸ்ட்ரா இன்ஃபர்மேஷன் தான். லெக் ஹீமோகுளோபின். நார்மலா ஹீமோகுளோபின்னால தானே ரெட் கலர்ல இருக்கும். பதிலே சொல்ல மாட்டீங்க. நைட்ரஜன் மெட்டபாலிசம் பண்ணும் பொழுது, அதாவது அட்மாஸ்பரிக் நைட்ரஜனை ஃபிக்ஸ் பண்ணது இல்லமா இந்த என்சைம், அந்த வேலை செய்யும் போது ஆக்சிஜன் இருக்க கூடாது. அது ஏன்னா ஆனரோபிக் ப்ராசஸ். அப்போ ஆக்சிஜனை ரிமூவ் பண்றதுக்கு ஒரு ஆள் தேவை, அவர் தான் இந்த லெக் ஹீமோகுளோபின். ஸ்கேவெஞ்சர்னா யூஸ்வலா யார சொல்லுவாங்க, இந்த கிளீன் பண்றாங்கல்ல, அவங்களதான் ஸ்கேவெஞ்சர். அது போல ஆக்சிஜனை கிளீன் பண்ணி விட்டுடும். கிளீன் பண்ணி விட்டாதான் இந்த ப்ராசஸ் நடக்கும்ன்றதால நம்ம லெக் ஹீமோகுளோபின்க்கு என்னன்னு பேரு? ஆக்சிஜன் ஸ்கேவெஞ்சர். ஸ்கேவெஞ்சர்னு பேரு. இது மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. சரியாமா? புரிஞ்சுதா? ஓகே. சோ நான் வைண்ட் அப் பண்ற செஷனை, யாருக்கும் எந்த டவுட்டும் இல்லைல்ல?
இல்ல இல்ல மேம் நான் சொன்ன ஹோம்வொர்க் பண்ணி குரூப்ல போட்டுடுங்க நான் பாத்துக்கறேன்